சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள ராம்நாத் கோவிந்த், நமது சமூகத்திற்கும் தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் உந்து சக்தியாக பெண்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். சமூக கட்டமைப்புக்கு அத்தியாவசிய தளமாக பெண்கள் திகழ்வதாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பு, கல்வி, சுதந்திரம் ஆகியவற்றுக்காக நாம் இடையராது பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர், இதன் மூலமே பெண்கள் சக்தி வாய்ந்தவர்களாகவும் மேம்படுத்தப்பட்டவர்களாகவும் மாற முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு, உலகம் முழுவதும் சமூக பொருளாதார அரசியலில் பெண்களின் பங்களிப்புக்காகவும் அவர்களது சாதனைகளுக்காகவும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். பெண்களின் உணர்வு, தீர்மானம், முயற்சி ஆகியவை அவர்களது சாதனையை வெளிப்படுத்துவதாக வெங்கையா நாயுடு கூறினார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டில் உள்ள பெண்களின் சாதனைகளுக்காக இந்தியா பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு விதமான துறைகளிலும் மகளிரை மேலும் மேம்படுத்துவதற்காக பணியாற்றும் வாய்ப்பு தனது அரசுக்கு கிடைத்திருப்பது கௌரவம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் மகளிரின் பங்கு அளப்பரியது என்றும், அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவமே மகளிருக்கான உண்மையான அதிகாரம் என்றும், அதை ஏற்படுத்த இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் ஆளுநர் கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தங்களது வாழ்வில் பல்வேறு சவால்களை மன உறுதியுடன் எதிர்கொள்ளும் அனைத்து மகளிருக்கும் அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். பெண்களுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் முயற்சியில் என்றும் ஈடுபடுவேன் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தங்களின் ஈடு இணையற்ற உழைப்பாலும் அன்பாலும் தியாகத்தாலும் சமூக வளர்ச்சியில் அளப்பரிய பங்களிப்பை பெண்கள் செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பூமியை இயக்கும் அச்சாணியாக திகழும் பெண்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முகநூலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், தாயாக, மனைவியாக, சகோதரியாக, மகளாக சமூகத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வணக்கம் என்று தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.